வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேப்டன் ரோஹித்துக்கு தமிழனான தினேஷ் கார்த்திக் வந்து நல்ல ஒரு பாடம் புகட்டியிருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதாவது இந்த ஆசிய கோப்பை தொடரில் தினேஷ் கார்த்திகை முதல் ரெண்டு மேட்சில் மட்டும்தான் ஆட வச்சாங்க. அடுத்த வச்ச மேட்சஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடலை. குறிப்பாக இலங்கை அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து ஆடலை. இலங்கை அணிக்கு எதிராக இந்திய தோத்ததற்கு ரோஹித்து சூரியகுமார் யாதவ் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுத்தப்ப அடுத்து வந்த ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், தீபக் ஹூடா இவங்க யாருமே வந்து சரியாக வந்து ஆடலை. ஒருவேளை அட்லீஸ்ட் வந்து ஹூடாவை பவுலிங்கும் வந்து யூஸ் பண்ணலை. அப்போ வந்து தினேஷ் கார்த்திக்கு அவருக்கு பதில் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். கண்டிப்பாக பேட்டிங்க்கு அது வந்து கை கொடுக்குற மாதிரி வந்து இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு மிஸ்டேக்கை ரோஹித் வந்து பண்ணிட்டாரு. டிகேவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணி நிறையா முன்னாள் வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்சமா முல்லக்கு வந்து டிகே இல்லாத பிளேயிங் லெவனை பார்த்துட்டு நான் ரொம்ப வந்து பீதி அடைஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கிரண் மோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிகேவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காதது நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ராபின் உத்தப்பா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தினேஷ் கார்த்திக் வந்து பிளேயிங் லெவலில் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா டிகேவுக்கு ஆதரவாக வந்து பேசிட்டு வராங்க. ஸோ ரோஹித் வந்து டிகே வெளியில் உட்கார வச்சது வந்து நியாயமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.